மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம். நீ போ, டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். பத்து ரூபா தான், வெறும் சோள பொடி, அதை கொஞ்சம் கெமிக்கலை போடுறாங்க. அஞ்சு ரூபா, சரி அஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு தேட்டர்ல நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க, இருபத்தஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு தேட்டர்ல நூறு ரூபாய்க்கு நானூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை வந்து அரசு கேட்க முடியாது, அவங்க இடத்துல அவங்க விற்கிறாங்க அப்படின்னா. அப்புறம் அரசு ஏன் வந்து விவசாயியோட அரிசி விலையை, நெல் விலையை தீர்மானிக்குது? ஏன் கரும்போட விலைய அரசு தீர்மானிக்கணும்? அதை விட மிகப்பெரிய உழைப்புல இது வந்து சோளப்பரிய மிஷின்ல போட்டா ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷத்துல. ஆனா ஒரு கரும்பையும் ஒரு நெல்லையும் உருவாக்கக்கூடிய விவசாயிக்கு எவ்வளவு பெரிய வழிகள் இருக்கும்? அப்போ ஒட்டுமொத்த சமூகமும் விவசாயியை ஏமாத்துதா, சுரண்டுதா? இதெல்லாம் வந்து மக்கள் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்க ஒரு பஸ்ல ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபா உங்களை ஏமாத்திட்டேன்னா அந்த கண்டக்டரோட சண்டைக்கு போறீங்க. இல்ல ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டா அந்த ஒரு ரூபாய்க்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்தா அவங்க வீரத்தை காட்டுறீங்கல்ல? ஒரு பாப்கார்ன் விலைய உங்க பாக்கெட்ல இருந்து உங்களுக்கு, இப்ப இதை தெரிஞ்சுக்கோங்க, நீங்க அடுத்த தடவை இந்த வீடியோ யாராவது பாக்குறீங்கன்னா ஒரு பாப்கார்ன் வாங்கும்போது என்ன நினைக்காதீங்க. என்ன நினைச்சா பாப்கார்ன் ஞாபகம் வரும். அப்போ உங்களுக்கு பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய பாப்கார்னை நூறு ரூபாயில இருந்து நானூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட திருடுறாங்க, அது திருட்டு. அப்படிங்கும் போது ஏன் நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அந்த திரையரங்க புறக்கணிங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க. நீங்க அது ஒரு சோசியல் மீடியா இருக்கலாம், இன்னைக்கு மிகப்பெரிய பலமே சோசியல் மீடியா தான். போட்டோ எடுத்து போடுங்க, இந்த மாதிரி திருடுறாங்க, ஒரு இருபத்தஞ்சு ரூபா பாப்கார்னை நானூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது அரசு தலையிடலாம் இல்ல, அப்படி அதுல தலையிடக்கூடாதுன்னா இங்க விவசாயிகள் உற்பத்தி பொருளை தலையிடக்கூடாது. ஒன்னும் அங்க நீங்க போல அப்படின்னா ஒரு விவசாயி அவன் நிலத்துல நினைக்கிறத அவன் விளைச்சி வச்சுக்கலாம், அவங்க விளைவிக்கலாங்கிறதா நினைக்கணும். அப்படிதான் ஒரு இதா இருக்கணும். இதுவும் அரசு கவனத்துக்கு கொண்டு சொல்லிடுறேன். இப்போது 96 பட தயாரிப்பாளர் அவர்கள், அதுக்குதான் அரசு திரையரங்க உறுப்பம் வச்சு இல்ல சார், அது இது ஒரு விவாதமா நம்ம பண்ணலாம். நம்ம இது ஒரு ஆர்குமெண்ட் கொண்டு வந்து இதை நம்ம அரசு கொண்டு போவோம் இல்ல சார். அது நிறைய அரசு திரையரங்கத்தை நடத்தவே அரசியல்வாதிகள், அதனால அதுக்கு தீர்வு அரசு இதுதான். இப்போ 96 தயாரிப்பாளர் அவர்கள் தந்திரபால் சார் பேசலாம். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மேலே அமைந்திருக்கும் ஐயா, ரொம்ப நான் பேச தெரியாது, மனசுல தோணுது சொல்றேன். இந்த மேடையில் வந்திருக்கிறத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நீங்க மேடைக்கு வருவீங்க எனக்கு தெரியும். அத இந்த மேடையில் வந்து மிக மகிழ்ச்சியாக ஒரு மிக சிறந்த பெரிய தலைவர், ரொம்ப பெருமையாக அப்பீல் பண்றேன். என்னுடைய கம்மி இயக்குனர் அறிவுசார் நன்றி. இந்த மேடைக்கு வந்திருக்கு, இந்த மேடைக்கு வந்ததுக்கு சிங்கப்பூர் துறை ஒரு காரணமா இருந்தாலும் அதை நான் அவருக்கு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த மேடை மிக சிறப்பான ஒரு மேடையா, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மேடையா, ரொம்ப புத்துணர்ச்சியான மேடையா, அறிவு சார்ந்த மேடையா நான் பார்க்கறேன். சந்தோஷ் சார் டைரக்டர் சொன்ன எந்த ஒரு பாயிண்ட்லையுமே நான் இல்லை, அது முதல் சொல்லிக்கிறேன். நான் ஒரு தயாரிப்பாளனா அஞ்சு படம் பண்ணியிருக்கேன், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கம் தயாரிப்பாளராக ஒரு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன். என்னோடய கடைசி படம் வந்து 96, அதுக்கப்புறம் நாடோடிகள் 2 ஒரு படத்தை வந்து நான் தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கி பண்ணேன். அந்த படத்தை மொத்தம் அது கதையை கேட்காம பண்ண படம், அந்த படம் ஓல்ட. நான் வந்து சிறு சென்னைக்கு வந்து ஒரு 20 வயசுலேயே சின்ன சின்னதாக ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து சாதாரணமாக இருந்து ஒரு சின்ன படங்களை விலைக்கு வாங்கி பார்த்து டிஸ்ட்ரிபியூஷன், இங்கிலீஷ் படங்கள் இப்படி படிப்படியாக அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து சேதன் ஒரு படத்தை நார்த் சவுத் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு அப்படியே வளர்ந்து அப்படியே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போதே நம்ம ஒரு படத்தை கணிக்கிறோம், ஒரு தயாரிப்பாளராக வரலாமேனு சொல்லி தயாரிப்பாளராக வந்து ஃபர்ஸ்ட் படம் கலாபக்காரர். அந்த படத்துக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான், ஆனால் அது என்னைய அந்த தயாரிப்பாளரே என்னைய கடைசியில் அந்த படத்தை எனக்கு கொடுத்து எனக்கு ஒரு தயாரிப்பாளராக அங்கீகாரம் கொடுத்தாரு. நான் அப்படி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் திருப்பியும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒரு 4 படம் பண்ணேன். கடைசி படம் அது சில்லுன்னு ஒரு சந்திப்பு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படம் என்னுடைய இண்டிவிஜுவலாக ரொம்ப சினிமா விட்டே போயிடலாம், சில்லுன்னு ஒரு சந்திப்பு, விமன்,
ஓவியா இவங்கெல்லாம் நடிச்சு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தோட என்னோட டோட்டல் கேரியரும் காலி. அது வந்து ஒரு புதிய இயக்குனர் தான். நான் பண்ண 10 இயக்குனர்ல 8 இயக்குனர் புதிய இயக்குனர் தான். அதில் மியூசிக் டைரக்டர் புதிய மியூசிக் டைரக்டர் கிட்டத்தட்ட ஒரு 6 புதிய மியூசிக் டைரக்டர் தான். என்னோட முதல் வெற்றி படம் ரோமியோ ஜூலியட், அது வந்து ஒரு புதிய டைரக்டர் தான். அதில் வந்து மற்றவங்களாம் ஒவ்வொரு சிலர்லாம் வந்து புதியவர்கள் தான். என்னுடைய எல்லா படங்களையுமே மேக்ஸிமம் புதியவர்கள் தான். அதுக்கப்புறம் என்னோட அதுக்கப்புறம் ஒரு நோன் டைரக்டர் சுராஜ் சார் வச்சுப்பாங்க, கத்தி சண்டைன்னு படம். அது வியாபார ரீதியாக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் வந்து நோன் தெரிஞ்ச ஒரு படம் பண்ண டைரக்டரை வச்சு படம் பண்ணேன், அதுவும் எனக்கு வியாபாரத்தில் ஆசாச்சு. அதுக்கப்புறம் ஒரு புதிய இயக்குனர் வச்சு தான் பண்ணேன் 96. இன்னைக்கு இந்த மேடையை நான் வந்து உட்காந்து பேசுறதுக்கு என்னுடைய புதிய இயக்குனர் வச்சு 96 நோன் படம் ஒன்று தான். ஸோ இப்போ நான் புதிய இயக்குனர்கள் வச்சு ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து நான் வந்து சின்ன ஆரம்பத்தில் சினிமாவில் வந்து பல கம்பெனியில் பல மணி நேரம் காத்திருந்து ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு இதெல்லாம் பண்ணி ஒரு அட்வர்டைஸிங்லாம் இருந்தேன். அதெல்லாம் பண்ணும்போது அதை பார்க்கும்போது நம்ம ஆஃபீஸில் யாரும் வந்து உட்காரக்கூடாது, நம்ம வந்து ஒரு புதிய இயக்குநர்களை உருவாக்கணும், புதிய டெக்னீஷியனை உருவாக்கணும்ட்டு நிறைய பேரை உருவாக்கியிருக்கேன். ஒரு சிலர் மிக சிறந்த இடத்துல இருக்காங்க, ஒரு சிலர் மிக சிறந்த இடத்துக்கு வரல. இங்கே வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர இதெல்லாம் இப்படி என்னோடய லைஃப் முடிஞ்சிச்சு. இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். இந்த ஃபங்க்ஷனில் நான் வரதுக்கு காரணம் வந்து உழைப்பாளர் தினம் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு ராஜகோபால் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த டைட்டில் கிடையாது. இது ஒரு வியாபாரம். இது இங்கே இருக்கிறதுக்கு வந்து இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுக்கிட்டு இந்த சில தவறுலாம் இருக்கும் நான் பேசும்போது தப்பான சரி, ஏன்னா அவ்வளோ கண்டினியூவாக அவ்வளோ கிளாரிட்டியெல்லாம் பேச தெரியாது. நான் இருக்கிற உணர்வை சொல்லிடுறேன். இங்கே வந்து நம்ம வந்து உணர்வுகளையும் உண்மையான உணர்ச்சிகளையும் அப்படிலாம் அடக்கி வச்சுக்கிட்டு இங்கே வெற்றி பெறுவது மட்டும்தான் இலக்கு. சந்தோஷ் நிறைய விஷயங்கள், ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயங்கள் இந்த நந்தகோபாலுக்கும் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ராஜகோபால் சார் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த தலைவர். உதாரணம் உட்காந்துருக்காரு அவர், நம்மளை அவர் மேடை மிகப்பெரிய மேடையில் ஏற்றி நம்ம ரசிச்சோமா, இதை சமாளிச்சக்கூடாது ரசிச்சோமா. நம் மக்கள் அப்படி நம்ம மக்களை அப்படி கட்டுப்படுத்தி அப்படி வந்து ஒரு விஷயத்தை இங்கே அரசியல் அடிமையாக்கி வச்சிருக்கு அப்படின்னா சொல்லணும். அதெல்லாம் நான் பேசினா நிறைய உணர்வுகள் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அப்புறம் வந்து நாளைக்கு பத்திரிக்கையில் வரும், பத்திரிக்கையில் வரும் அப்படி ஒரு செய்தியாக வரும். ஆனால் அதெல்லாம் இங்கே பேச வரல. சந்தோஷ் ஒரு படம், நல்ல கதை, நல்ல ஸ்கிரீன் பிளே, இது மட்டும் ஒரு படத்தை நல்ல படமாக ஆக்காது. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்துலையும் இதை சொல்லிட முடியாது. காட்சி அமைப்பு இருக்கு. காட்சி அமைப்பு நம்ம மக்களுக்கு அந்த காட்சி அமைப்பை எந்த அளவுக்கு நம்ம எமோஷனலாக சொல்கிறோம், அந்த காட்சி அமைப்புக்குள்ள இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. இந்த ஸ்கிரீன் வந்து அவங்கள வந்து அதை வந்து என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த கனெக்ட் பண்ணுறது என்னது, அந்த இயக்குனருக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்வு. ஸோ இங்கே அதை தான் நம்ம பார்த்து, நீங்கள் டூ லேட்னு ஒரு படம் பண்ணுங்க, நீங்கள் சிறந்த படமும் பண்ண முடியும், டெஃபினட்டாக பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா உணர்வு ரீதியான ஒரு மனசுக்கு அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்துகிற காட்சி அமைப்பு நம்ம வந்து நம்ம வெறுமனை அதை ஓப்பனாக ஒரு விஷயத்த ஆடியன்ஸுக்கு சொல்ல சொல்ல அது இங்கே திகட்டிடும். அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இனிமையாக சொல்லணும். கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லுங்கள், சொல்லிட்டு வெற்றி பெறுங்க. ஃபஸ்ட்டு வெற்றி பெற்றுங்க. சந்தோஷ்னா இங்கே சினிமா பத்திரிக்கையாளருக்கு எல்லாத்தையும் தெரியணும். இந்த மேடையில் ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப வேகமாக போய் சேரும். வேகமாக போய் சேரும்போது என்ன ஆகிடுங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் பக்கம் தெரிஞ்சுட்டு வெற்றி அடைஞ்சிட்டு தெரிஞ்சுட்டீங்கல்ல, அந்த அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேடை தேவைப்படும். அந்த நீங்க வேற ஒரு ரூட் ஆயிடுங்க. அந்த மாதிரி மக்கள் தான் இங்க மாறிடுறாங்க. இங்க ஒரு நல்ல ஸ்டேஜ் கிடைச்ச போது, ஒரு ஷீட் கிடைச்ச பிறகு, ஒரு இடம் கிடைச்ச பிறகு அவங்க வேற மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ அதனாலதான் வந்து அந்த வந்த இடத்தை மறந்துட்டு ஒரு இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க போய் ஒரு என்ன ஒரு சொல்றது ரொம்ப ஒரு குஷன் வந்துருது, அப்புறம் விட்டுறாங்க. நீங்க சொன்ன டைரக்டர் லிஸ்ட்லாம் அந்த மாதிரி தான். அப்புறம் பத்திரிகை நண்பருக்கு ரொம்ப வேண்டிக் கொள்கிறேன், இங்கே நிறைய செய்தி சொல்லியிருக்காங்க. இந்த உழைப்பாளர் தினம் வந்து நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் நாளைக்கு ஒரு செய்தி போடுவீங்க,
அவ்வளோதான். தயவு செய்து என்னன்னா இங்கே ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு 30-40 பேர் தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 350 பேர் இருக்காங்க. இந்த செய்தியை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி உழைப்பாளர்களை பற்றி போட்டிங்கன்னா அது, ஆனால் அது உங்களுக்கு வந்து உங்களோட கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக அது இருக்காது. நம்ம தான், நீங்கள் தான் அதை உருவாக்கிக்கணும். நீங்கள் தான் அதுக்கு வந்து ஒரு கோர்வுப்படுத்து இந்த படத்தை வந்து செய்தியை வந்து ஒரு ஒரு 4-5 தாட்டி 6-7 தாட்டி போடுங்க. இந்த படம் வெற்றிபடையிறது அது மிக என்ன சொல்கிறது உறுதுணையாக இருக்கும். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. தயாரிப்பாளர்களுக்கும் நடிச்சிருக்கும் நடிகர்களுக்கும் மியூசிக் டைரக்டரு சிங்கப்பூர் லிரிக்ஸ் டைரக்டர்லாம் ரொம்ப பிரமாதமாக பேசினார். மகிழ்ச்சி. இந்த மேடைக்கு என்னை அழைத்ததுக்கு வந்ததுக்கு நான் மிக்க மிக்க நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. நானும் இங்கே வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன்னு சந்தோஷம் அடைகிறேன். வணக்கம்.